ஹாய், வணக்கம், நல்லா இருக்கும். என்னோடய பேர் கார்த்தி. நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போதும், கை தட்டுறதா இருக்கலாம், ஒரு எழும்பி நடக்கும்போது, ஒரு ஏதாவது ஒரு பசல்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது, வாவ், குட் ஜாப், அமேசிங், நீங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைங்களை வந்து ரொம்ப அதிகமாக புகழ்றதால நீங்கள் நினைக்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, அவங்க வந்து இதை விட கூடுதலாக செய்வாங்க நாங்கள் இப்படி சொல்கிறதால என்று நினைக்கிறீங்கண்டா, அது தப்புங்க. ஏனெண்டா, ரீசர்ச்சில் அவங்க சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க வந்து க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட. மற்றது பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து எப்போ பாரு தட்டி கொடுத்துட்டே இருக்கணும் அவங்க ஒவ்வொரு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கும். ப்ளஸ் வந்து ஒரு புகழ்ச்சிக்கு ஆசைப்படுற குழந்தைங்களை வந்து அவங்க வந்து வளர்கிறாங்க. மற்றது வந்து லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. மற்றது பார்த்தீங்களா, அவங்க வந்து புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கோ, ஓர் வந்து அவங்க தாங்களாகவே ஒரு விஷயத்தை இல்லது லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கோ வந்து பயந்து போய் நிற்கிறாங்க. ஏதாவது பிழை ஆயிருமோ அந்த மாதிரி எண்ணத்தில் இந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்து வருது, வந்து ஷூவை கலட்டி அந்த இடத்துல வைக்குது, ஹேண்ட் வாஷ் பண்ணுது, வாஷ்ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்ட கோப்பையை கொண்டே கிச்சனில் வைக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாவ், நாங்கள் சொல்கிறது வந்து குட் பாய், குட் ஜாப் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து ஜெனரலாக பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. அதாலேயே அந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லாமல் போனாலோ அந்த விஷயத்தை குழந்தைங்க வந்து செய்கிறதுக்கு தயங்குறாங்க, ஓர் செய்யாமலே விடுறாங்க. ஸோ நாங்கள் இந்த விஷயத்தை எங்களை கேட்க வேண்டியது ஒரே விஷயம்தான், குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கும்போது ஏன் அது நல்ல விஷயம் என்று சொல்லி கொடுக்கறது இம்பார்ட்டனா, ஓர் வந்து குழந்தை வந்து நாங்கள் சொல்றத அப்படியே செய்யறது இம்பார்ட்டனா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டும் போதும் வா அமேசிங் அந்த மாதிரி சொல்லும் போது குழந்தைங்க வந்து ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போதும் இது வந்து எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமோ, அவங்க வந்து ஓகேன்னு சொல்லுவாங்களோ, அந்த ஒரு எண்ணத்தையே மனசில் வச்சுட்டு செய்வாங்க. தாங்கள் செஞ்சது தங்களுக்கு பிடிச்சிருக்கா, தங்களுக்கு திருப்தியாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து யோசிக்கிறதையே அவங்க வந்து மறந்துடுவாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, அவங்க அடல்ட்டாக மாறினதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும் போதும் யாராவது ஒரு ஆள் அவங்கள பாராட்டிகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு முடிக்கும்போது அவங்க எதிர்பார்க்குற பாராட்டு கிடைக்காமல் போகிற பட்சத்தில் அவங்க வந்து சோர்ந்து போயிடுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த இதை செஞ்சாண்டா கேண்டி தாரம்னு சொல்கிறதும் ஒன்று தான், ஒரு வேலையை அந்த குழந்தை செஞ்சு முடிக்கும் போது வா குட் ஜாப்னு சொல்கிறதும் சேம்னு சொல்கிறாங்க. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிள்ளை வந்து குக்கி வச்சு ஷேர் பண்ணும்போது நாங்கள் வந்து வா நீ வந்து உன்னுடைய குக்கியை வந்து ஷேர் பண்ணுற அந்த மாதிரி சொல்லும்போது குழந்தைங்க வந்து அதை வந்து மோட்டிவேட்டாக எடுக்கிறாங்க. ஏனெண்டா உங்களோட ரியாக்ஷனுக்காண்டி மட்டுமே அந்த குக்கியை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்களே தவிர அந்த குழந்தை வந்து ஷேர் பண்ணணுமென்ற அந்த நோக்கத்தோடு ஷேர் பண்ணல. ஸோ நீங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயம், உங்களோட குழந்தை வந்து நாம் பாராட்டணுமென்றதுக்காண்டி ஷேர் பண்ணணுமா ஒரு சாமானை? ஓர் வந்து குழந்தைங்க வந்து ஷேர் பண்ணுறதால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஷேர் பண்ணுறது ஏன் நல்லது அதை வந்து தாங்களே உணர்ந்து அதை புரிஞ்சு வந்து செய்யணுமான்றதை வந்து நாங்கள் பார்க்கணும் இதில். இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, குழந்தைங்க வந்து ஒரு செயலை வந்து செஞ்சு முடிக்கும்போது நாங்கள் வந்து ஓ மை காட் எப்படி செஞ்ச அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டா குழந்தைங்க வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங்கான ஒர்க் எடுத்து செய்கிறதுக்கு வந்து தயங்கினோம். பிகாஸ் சப்போஸ் வந்து அவை எடுத்து செய்கிற ஒர்க் வந்து தப்பாக இடையில முடிஞ்சிட்டாலோ, அவையால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிட்டாலோ, அந்த நாங்கள் முதலே கொடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்காதன்னு எண்ணத்தில் வந்து இதை விட சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து அவங்க வந்து செய்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஸோ வந்து அவங்க செஞ்ச ரீசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டீச்சர் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது அதிகமாக புகழாமல் இருக்கிறாங்களோ அந்த கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்களுக்கு மனசில் வந்து ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் அதிகமான ஆன்சர்ஸை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணினோம். இதுவே மற்ற கிளாஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து குழந்தைங்க ஆன்சர் பண்ணும்போது ஆன்சர் கொடுத்த குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக பாராட்டு கொடுக்கறதால ஆன்சர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக தெரியாத குழந்தைங்க வந்து எழும்பி அந்த ஆன்சரை சொல்ல மறக்கிறாங்க டீச்சர்ஸுக்கு. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயப்படுறாங்க, தாங்க சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இல்லாமல் போயிட்டுன்னா என்ன நடக்குமோன்ற பயத்தில்.
ஸோ இப்போ குழந்தைங்க வந்து ஒரு செயலை செய்யும்போது நாம் புகழ்றது தப்புண்டா? ஸோ என்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கண்டா, ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து எழும்பி நடக்கும்போது ஓர் வந்து அவங்க தவழும்போது கிளாப் பண்ணும்போது குட் ஜாப் குட் போய் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஒரு வேர்டை வந்து லேர்ன் பண்ணுறாங்க எங்கள்கிட்ட இருந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எழும்பி நடக்கிற பேபின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் எழும்பி நடவுங்கன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு தெரியுது அந்த எழும்பி நடக்கிறதுண்டா என்ன. இதுக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து குட் ஜாப்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்டு வேர்டில் குட் ஜாப் குட் போய் சொல்லும்போது அந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் அதே வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த புகழாரத்துக்கே குழந்தை வந்து செயல்படுறதா மாறிடும் ஃப்யூச்சரில். ஒரு விஷயம் அவங்க செய்யும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களா? பெயிண்ட் பண்ணும்போதோ ஓர் பசல்ஸ் பண்ணும்போதோ ஓர் பில்டிங் பிளாக் செய்யும்போதோ அவங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கும்போது குட் ஜாப் குட் ஜாப் குட் ஜாப்னு சொல்கிறதுக்கு பதிலாக அமைதியாக இருந்துட்டு அவங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஓ நீ செஞ்சிட்டா இதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்காக செஞ்சுருக்க அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுங்க இந்த குட் ஜாப்பை அவாய்ட் பண்ணிட்டு. ஓர் வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் ஓர் எனி திங் உங்கள்கிட்ட காட்டும்போது என்ன செஞ்சுருக்க ஓர் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதில் என்னதை சொல்லுங்கள், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் ஓர் இதில் என்ன ட்ரா பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஃபீட்பேக்கை கொடுங்க. பேர்ந்து வந்து கேளுங்க ஓகே உனக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இன்னும் ஒன்று ரீசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கண்டா, குழந்தைங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும்போது நீங்கள் வந்து வாவ் யூ ஆர் ரியலி ஸ்மார்ட்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறதால குழந்தைங்க மனசில் பதிகிறது வந்து ஒரு விஷயத்தை வந்து கஷ்டப்பட்டு செஞ்சால் செஞ்சு முடிக்கலாம்ன்றது தான் குழந்தைங்க மனசில் பதியுது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாவ் யூ ஆர் ரியலி ஸ்மார்ட்ன்னு சொல்லும் போது குழந்தைங்க மனசில் பதிகிறது வந்து ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் சில விஷயங்களை செய்யலாம் போல் அந்த மாதிரி எண்ணத்தை தான் நாங்கள் குழந்தை மனசில் பதிய வைக்கிறோம். அதால் வந்து குழந்தைங்க ஒரு விஷயத்தை செஞ்சால் வாவ் யூ ரியலி ஸ்மார்ட்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ புத்திசாலி என்று சொல்கிறதுக்கு பதிலாக நீ வந்து ட்ரை பண்ணி செஞ்சு முடிச்சிருக்க அந்த மாதிரி ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓ எட்டேரேட்கண்ணா எட்டேரே டட்டடாங் நான் ரவுண்டா செஞ்சு போனேன். ரவுண்டா செஞ்சு ஃபினிஷ் பண்ணீங்க? எப்படி ரவுண்டா கண்டுபிடிச்ச? நீங்க என்னன்னு செய்யறேன்? பர்பிள் பர்பிள் இருக்குல யா பர்பிள் மேல பர்பிள் மேல பர்பிள் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து குழந்தைங்களை வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமாக புகழ்கிறதால இந்த விதத்துலேயும் அவைக்கு பாதிக்குமான்றதை வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் தம்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேரண்டிங் டிப்ஸ் வந்து நான் படித்தது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணணுமெண்டா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.